ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல். தீபாவளி இப்போ நெருங்கிட்டே வருது. நிறைய பேர் என்னெல்லாம் பண்ணலாம்னு பெரிய லிஸ்ட்டே போட்டிருப்பீங்க. இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான ஸ்வீட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மில்க் ஸ்வீட் வந்து செய்யறது ரொம்ப ஈஸி, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கீழே இருக்க ரெட் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் வரும், அதே மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற கார்டன் வீடியோஸ் மட்டும் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்து நம்ம ஒரு 3 நிமிஷம் சிம்லே வறுத்துக்கலாம். அரிசி மாவு நம்ம கடையிலையும் வாங்கலாம், அப்படிலாம் வீட்லேயும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். வறுத்த மாவை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 கப் அளவு காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ரொம்பவும் திக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது இதில் 1 கப் அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப்பில் நம்ம எல்லாமே அளந்து போடணும். சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1 கால் கப் அளவு முந்திரி நம்ம மிக்சியில் பொடி பண்ணி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் இப்போ கம்மி பண்ணி நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் அடுத்தது 1 கால் கப் அளவு கொப்பரை தேங்காய் நல்லா சீவிட்டு மிக்சியில் பொடி பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ கொப்பரை தேங்காய் கிடைக்காதவங்க நம்ம ஆர்டினரி தேங்காவை பொடியை கட் பண்ணி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்தும் போட்டுக்கலாம். அடுத்தது 1 கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிட்டே இருக்கணும். ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட்டை நம்ம பிளெயினாக ஒயிட்டாக விடாமல் இது கூட வந்து ஏதாவது கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். எல்லோ கலர் ஃபுட்கள் வந்து கடையில் விற்கிது, ஆனால் நான் அது வாங்கலை. அதுக்காக பதில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறேன் மஞ்சள் பொடி இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மஞ்சள் பொடியோட கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும்போது இந்த டைமில் நம்ம 2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும், நல்லா உங்களுக்கு ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் உங்களுக்கு அழகாக சுருண்டு வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். அடுத்ததாக கோகோனட் பவுடர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மல் தேங்காயில் மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலர் தோலை மட்டும் கத்தியில் வந்து லேசாக சீவி எடுத்துருங்க. அந்த வெள்ளை பகுதியை நம்ம மிக்சியில் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு வெறும் தவாலையே நம்ம கொஞ்சமாக லேசாக வறுத்துக்கணும். இதை தான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் கடையில் விற்கிறாங்க. இது நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ண எல்லா ஸ்வீட்ஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. இதுலேருந்து கொஞ்சமாக நம்ம தேவையான சைஸ் எடுத்துக்கோங்க. நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு ஷேப் வந்துடும். அடுத்ததான் நம்ம ரெடி பண்ண கோகோனட் பவுடரில் எல்லா பக்கமும் படுற மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கோகோனட் பவுடர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க பவுடர் சுகரில் கூட இதே மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான். இதே மாதிரி அடுத்தடுத்து எல்லா ஸ்வீட்ஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லா ஸ்வீட்ஸையும் ரெடி பண்ணியாச்சு. இது மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு பாதாம் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா பொடியை கட் பண்ண பிஸ்தா கூட நீங்கள் வைக்கலாம்.
சூப்பராக சுவையாக ஒரு ஈஸியான ஸ்வீட் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய ஸ்வீட்ஸ் காரெல்லாம் நான் அப்லோட் பண்ண போகிறேன், அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போதும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன்.